Hi dears, welcome back to Sandhya's Creature. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லைன்னு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வர ஆல் பில் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ஒரு பழைய புக்காக எப்படி புதுசாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்கு சைஸுக்கு நான் ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு நடு சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த ஃப்ரேமை நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கலர் பேப்பரை வச்சு கவர் பண்ண போகிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் பட் பெயிண்ட் பண்ணால் சைடில் இருக்கிற அந்த ஹோட்டல் அப்படியே தெரியுங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு கலர் பேப்பர் எடுத்து கவர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எதுக்கு பதாது டெக்கரேட்டிவ் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன் இப்போ சைடு எட்ஜஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நம்மளுக்கு இவ்வளோ பேப்பர் தேவைப்படாது அதனால் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவுலையுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ் சிம்பலுக்கு போட்டு நான் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதுமே நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் கொஞ்சம் அளவு விட்டு கட் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு அட்ஜஸ்டில் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்போ ஒட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம் போட்டு ஒட்டிக்கிறேன் ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து இந்த கார்ட்போர்டோடு சேர்த்து ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு அட்ஜஸ்ட் எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக கவர் ஆகி நம்மளுக்கு ஒரு டீசெண்டான லுக் கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு இந்த ஃப்ரேமுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ சைஸுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் வந்து நான் யூனிக்கானாக வரைஞ்சி இந்த மாதிரி கலர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த யூனிகான் இல்லை வேறு ஏதாவது கேரக்டர் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இன்னுமே கலர் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பிளாஸ்டிக் ரயன்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ பிளாஸ்டிக் ரயன்ஸுமே பார்த்திங்கன்னா டாம்ஸில் தான் வாங்கினது நீங்கள் இன்னும் டாம்ஸோட ரிவ்யூ வந்துட்டு பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தர நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பிளாஸ்டிக் ரயன்ஸுமே பார்க்கறதுக்கு நான் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அண்ணன் அஞ்சாறு கலர் சூஸ் பண்ணி எடுத்துருக்கேன் லைட் கலர்ஸாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக போட்டுக்கிறேன் அதாவது ஸ்லைன்டிங் லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே மட்டும் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்துட்டு கலர் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் வெறும் லைட் கலர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு கலர் இருக்கேன் உங்களுக்கு யூனிகார்ன் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கேரக்டரை வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதுவுமே வரைய தெரில அப்படின்னா நீங்கள் சும்மா ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரி கூட வரைஞ்சி உள்ளே வச்சிடலாம் இல்லை ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ அதுக்கப்புறமா எல்லோ பிங்க் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எடுத்து நான் வந்துட்டு இருக்கேன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது லைட் கலர்ஸாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் அதே மாதிரி நம்மளோட ட்ராயிங்கும் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபோர் கலர்ஸ் எடுத்து இப்போ இந்த மாதிரி அடிச்சிட்டேன் இப்போ ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களை காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கலர் பண்ணியாச்சு இது என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நம்ம வந்துட்டு கம் யூஸ் பண்ணி பேக் சைடில் கம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே அந்த புக்கில் வந்துட்டு செய்து நம்ம வந்துட்டு ஒட்டிடணும் ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா புக்கில் அந்த நடுவில் ஒன் வர்ற மாதிரி பார்த்து ஒட்டியாச்சு இப்போ இந்த ஃப்ரேம் வந்துட்டு அதுக்கு மேலே வச்சு ஒட்டணும் ஸோ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு அந்த ஃப்ரேம் ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு கிளியர் ஷீட் எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர் மாதிரி தான் இருக்கும் ஸோ இது எனக்கு எந்த கவர்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை பட் இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி கவர் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரீ சைட்ஸுமே நல்லா க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த கவரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக பீட்ஸ் அதுக்கப்புறமா கோல்டு அண்ட் பிங்க் கலர் கிளிட்டர்ஸை வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணி இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டுருங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றவும் அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவளை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கேண்டல் ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காட்டும் போது நம்மளுக்கு அந்த பகுதி வந்துட்டு நல்லா க்ளோஸ் ஆகிரும் ஸோ அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபிவி பேண்ட் இருந்துச்சுன்னா கூட வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஃபெவி பேண்ட் இல்லாதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி கேண்டல் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு புக்கில் வச்சு பார்த்துக்கோங்க அது இந்த புக்கு சைஸுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு விளாட்றதுக்கெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதை ஒட்டணும் ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னும் கொஞ்சமே செக்யூரிட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் செலவு டைப் ஓட்டிக்கிறேன் அந்த க்ளோஸ் பண்ண சைடில் ஓகே இப்போ வந்துட்டு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு தோணுச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த புக்கோடு சேர்த்து அந்த கவரையும் நம்ம வந்துட்டு ஒட்டணும் இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி புக்கோடு சேர்த்து அந்த கவரையும் நான் இந்த மாதிரி செலக்ட் டேப் போட்டே ஒட்டிக்கிறேன் ட்ரான்ஸ்பரண்ட் சில டைப் தான் ஒட்டிக்கோங்க எல்லாம் அது பார்க்கறதுக்கு அவ்வளோவா நல்லா தெரியாது ஓகே இந்த மாதிரி நல்லா ஒட்டியாச்சு ஸோ ஒட்டவோ அது வந்துட்டு நல்லா நம்மளுக்கு ஸ்டிஃப் பண்ணின்றோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டரும் வெளியே வராத நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வாட்டர் வந்துட்டு வெளியே வராது இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு நம்ம கிளிட்டர் நோட் புக் தான் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இந்த இது மேலே வச்சு ஒட்டிடலாம் ஸோ ஃப்ரேமை ஒட்டி முடித்ததுமே நம்ம அந்த கவர் ஒட்டியிருக்கிறதாகட்டும் இல்லை அந்த பேப்பரை முன்னாடி ஒட்டிருக்கிறதாகட்டும் எதுவுமே தெரியாது ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் அதே மாதிரி நம்மளோட அழகான கிளிட்டர் புக்குமே ரெடி ஆகிரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிளிட்டர் புக் ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி செமையாகவே ஒர்க் ஆகுது பாருங்கள் நான் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் அந்த ஃப்ரேம் வந்துட்டு ரொம்ப பிளாங்காக அந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் பர்பிள் கலர் பேப்பரை ஸ்ட்ரைப்ஸ் டைப்பாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே வச்சு ஒட்டிட்டேன் நீங்கள் எதாவது ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைப்ஸ் டைப்பாக கட் பண்ணதும் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி பைசா செலவில்லாமல் நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சு நம்மளே செஞ்ச இந்த ட்விட்டர் நோட் புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீ வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்டுமாக அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதில் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணலாம் ஸோ நீங்கள் எடுக்கிறத ஃபோட்டோவாகவோ வீடியோவாவோ எடுத்துக்கூட நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு யூனிகார்ன் தீமில் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் அதுக்கப்புறமா ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே நம்ம செய்ய போகிறோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் லைக்கனையும் கூடவே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ எல்லா பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ பாய் பாய்